இருந்தேன், நேத்து குளிச்சிருக்கான் சொல்லலாம். முடி பூரா அப்படி கட்டி கட்டியா கிடக்குது, ஒவ்வொரு முடியும் ஒரு சாட்டை மாதிரி கிடக்குது. அப்ப இவன் குளிச்சு பல வருஷங்கள் இருக்கும்னு தெரியுது. நகம் உள்ள பெருசா இருக்குது, நகம் வெட்டியே இருக்க மாட்டான் இருக்க. அது மாதிரி வாய் தெரியல, மீச வளர்ந்து வாய் மறைச்சிருக்குது. இது தாடி தொங்குது, சட்ட வேற இல்லாம இருக்கானா, இதுவரை இப்படி தொங்குது. அக்குள் முடி, அக்குள் முடி வேற தொங்குது. அவ்வளவு ஒரு அண்ணா பார்த்தாலே வந்து ஓமட்டிக்கிட்டு வரும். சாப்பிடக்குள்ள வாயில வச்சிருந்தீங்க, அவனை பார்த்தா வெளியே வந்துடும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான தோற்றத்துல அவன் இருக்கிறான். என்னடான்னு கேட்டா பீடி குடிச்சிட்டே இருக்கான், தூண்ல சாஞ்சிக்கிட்டு பீடி குடிச்சிட்டே இருக்கான். அது பார்த்துட்டு வரணும், வாசல்ல போட்டா வைக்கிறாங்க. இவன் போட்டாவ யாரு போட்டாவ யாரு அந்த தூண்ல பார்த்தோம், அவனை போட்டாவை எடுத்து வைக்கிறாங்க. பீடி மஸ்தான் அவளியா பாக்கெட்ல வச்சுக்கிறாங்க, மணி பர்சில் நல்ல பறக்கத்து கிடைக்கும். எது இவன் போட்டாவை எடுத்து நம்ம பர்சில் வச்சுக்கிட்டோம்னு சொன்னா பாக்கெட்ல வச்சுக்கிட்டா என்ன பறக்கத்து கிடைக்கும். என்னடான்னு கேட்டோம்னா அவர் பெரிய மகான் பீடி மஸ்தான், பீடி அடிச்சுட்டு அவர் காணிக்க பீடி கட்டுதான். அது ஒரு அந்த பீடி கட்டத்துக்கு உண்டியல் வாசல் இருக்கும்ல, நம்ம எல்லாம் எட்டனா நாலுனா போடுற மாதிரி போட்டிருப்போம். அவங்க பீடி கட்டு போற மாதிரி பெருசா வச்சிருப்பாங்க ஓட்டைய. பீடி கட்டுதான், பீடி இருக்குல்ல கட்டா இருக்கும் இல்லைங்க, 50 பீடி 25 பீடி. அந்த பீடியை கொண்டாந்து போட்டுருவாங்க காணிக்கைய, ராத்திரி அள்ளி கொண்டு பக்கத்தில் உள்ள கடையில் கொடுத்துருவாங்க. மறுபடியும் நாளைக்கு அது உள்ள வந்துடும். இப்படியாக அந்த கூத்து நடந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்துட்டு வந்துட்டோங்க, போட்டாலும் வித்துட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு ஒரு 4-3 வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் ஒருக்கா அதே மாதிரி போறோம். அவன் அங்கே செத்து போயிட்டாமல் இருக்கு. பீடி மஸ்தான் அவளியான்னு உள்ள 2-in-1. அது பீமா பள்ளி தர்கா ஒன்று இருக்குது, உள்ளுக்கு இன்னொரு தர்கா. அப்ப 2-in-1 தர்கா போட்டு விட்டாங்க. அப்ப நம்ம பாக்குறோம், என்னடா இது அவுளியாண்டா என்ன? அவுளியான்னா நகத்தை வெட்டணுங்கிறது ரசூலுல்லாஹ் சொன்னது. ரசூலுல்லாஹ் சொன்ன சுன்னத்தை கடைபிடிச்சவன் அல்லாஹ்வுடைய நேசனா இருக்க முடியும். யாருக்கு தலையில முடி இருக்கிறதோ மன்கானலஹு ஷாருன் ஃபலி குரிமுஹு, தலையில முடி இருந்தா பரட்டையா வச்சுக்க கூடாது. முடி வைக்கிறான்னா ஒழுங்கா வைக்கணும், அழகா எண்ணெய் வச்சு சீவி ஸ்டைல் பண்ணி வகிட்டெடுத்து நெளி நெளியா போட்டு அப்படிலாம் செய்வது சுன்னத்து. ரசூலுல்லாஹ் அப்படிதான் வச்சாங்க. எப்படி முடி வைப்பாங்க? ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணெயை போட்டு சீவி அந்த முடியில கொஞ்சத்தை எடுத்து அப்படி நெத்தில விடுவேன், அப்படி சுருண்டுகிட்டு இருக்கும், அதுவே அவர்களுக்கு அழகா இருக்கும். அதெல்லாம் நீ செஞ்சுட்டு வைங்க, அதிர்த்து மாறு அப்படி இருக்குங்க. அது உங்க மாவட்டம் இருக்குதே, சுபஹானல்லாஹ். இந்த மாவட்டத்துல ஒரு அஜரத்து போய் டீ கடையில நிக்கிறாருங்க. என்ன பண்ணிட்டாங்க? பேரணப்பட்டுல பேரணப்பட்டு தெரியும், அஜரத்து டீ கடைக்கு போயிட்டாரு. அஜரத்துல டீ கடைக்கு போக கூடாது, சாரா கடைக்கு போனா பேசுறாங்க. டீ கடையில போய் டீ குடிச்சிட்டாரு, அஜரத்து டீ கடைக்கு போயிட்டாரு, அஜரத்து டீ கடைக்கு போயிட்டாரு. உள்ள ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சாயத்து ஆகிட்டானு. அப்ப அந்த மாதிரியான ஒரு மாவட்டமா இருக்கிறது, எதுல அந்த மாதிரி ஒரு மதிப்பு இல்லாது. அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்பொழுது நம்ம பார்க்கிறோம், தலைமுடி வைக்கிறதா இருந்தா ஸ்டைலா வைக்கணும், அழகா வைக்கணும், வகி எடுத்து வைக்கலாம். ரசூலுல்லாஹ் நடுவகி எடுத்து வைப்பாங்க, ஸ்டைலா வைப்பாங்க, எல்லாம் இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு மார்க்கம். இவன் தலைக்கு எண்ணெயே பிறந்தேகத்தை எண்ணெய் வச்சிருக்க மாட்டான், அவன் அவுளியா. நகம் வெட்டல அவுளியா, அக்குள் முடி தொங்குது அது அவுளியா, குளிச்சு ஒரு பல வருஷம் இருக்கு அவன் அவுளியா. இப்படி எல்லாம் பண்றாங்களே. இப்ப எத்தனை இந்த மாதிரி இந்த பீடி மஸ்தா மாதிரி எத்தனை கேஸ் ஆற்காட்டில் கிடக்கு? யாரும் சொல்றா, நம்ம ஒரு பீடி மஸ்தான கண்ணால பார்த்துட்டோம், இங்க எத்தனை பீடி மஸ்தா கிடக்குது சொல்ல முடியாது. அப்ப இது மாதிரி எல்லாம் வந்து நாளைக்கு என்னவாகும்? இந்த பீடி மஸ்தானுக்கு என்ன செய்வாங்க? அதுக்கு வேற ஏதாவது வியாக்கியானத்தை கொடுத்து அவருக்கு ஒரு பெரிய கதையை கட்டி அவர் ராத்திரி புராணத்துக்கு தவம் செஞ்ச மாதிரி, அது பெரிய தியாகம் பண்ண மாதிரி, பெரிய படையோட வந்தாரு, அதை பண்ணாரு, இஸ்லாத்து பிரச்சாரம் பண்ணாரு, அவருடைய போதனையை கேட்டு லட்சக்கணக்கான பேரு இஸ்லாத்து தழுவுனாங்க, இப்படிலாம் கதை விட்டுருவாங்க. அவன் ஒரு மெண்டல் கொண்டாந்து பள்ளியார்களை கட்டி வச்சாங்கன்னா அதுல மண்டையை போட்டான்னு சொன்னா அவனை போய் பீடி மஸ்தான் தரக்கான்ட்டாங்க. பாக்குறமா இல்லையா? ஏன் தூரத்துக்கு போறீங்க? இந்த உங்க வேலூருக்கு போங்களேன், இந்த இருக்கு வேலூர். வேலூர்ல நமக்குன்னு ஒரு பள்ளிவாசம், தௌஹீத் பள்ளிவாசம் இருக்கு. எந்த ஏரியாங்கிறது? ஆரன்பாளை ரஹமத் பாளையம் ஒரு இடம் இருக்குல்ல, அங்க நமக்குன்னு ஒரு பள்ளிவாசம் இருக்கு, தௌஹீத் பள்ளி. அந்த பள்ளிவாசருக்கு பக்கத்துல ஒரு தர்கா இருக்கு. என்ன தர்கா? என்ன தர்கா? பாம்புகுளியா இருக்கா? நிசமா அங்க பாம்பை புதைச்சி வச்சு பாம்புக்கு கபரை கட்டி பாம்பு அவுளியாண்டு வச்சு அதுல பாத்தியா ஓதுறாங்க. அட பாம்புக்கு தர்கா கட்டி என் கண்ணால இந்த வேலூர்ல நீங்க இன்னைக்கு பாக்கலாமே? எங்க தூரத்தில் விட நான் சொல்லல, இந்த இதுக்கு இதுக்கு என்ன செஞ்சாங்க இந்த உளமாக்கள்? ஏடா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களே, இதுக்கு எதிராக இந்த உளமாக்கள் என்ன செய்தார்கள்? இந்த பாம்பை கடவுளாக்குவதற்கு எதிராக இங்க உள்ள தனவந்தர்கள் என்ன செய்தார்கள்? பெரிய பெரிய தாடி மாலாக்கள் ஜுப்பாக்கள் என்ன செய்தார்கள்? நாங்க அந்த இடத்துல நின்று அதை முறியடிச்சோம்.
அந்த பாம்பு அவளியாவையே களை எடுத்தோம். எந்த இடத்துல தப்பு நடக்குதோ அங்க காலை ஊண்டிக்கிட்டு பாம்பு அவளியாவுக்கு ஒண்ணுமில்லாம ஆக்கணுமா இல்லையா? அப்ப நான் இப்ப நம்ம கண்ணால பாக்குறோம், இப்படித்தான் தர்காக்கெல்லாம் உண்டாகுது. அந்த மாதிரி மிருகங்களுக்கு தர்கா, கெட்டவர்களுக்கு தர்கா. இன்னும் மகா கெட்டவன் எங்க கண்ணால பார்த்தோம், பம்பாயில ஒரு ப்ரோக்ராம் கூப்பிட்டுருந்தாங்க. மும்பையில நாங்க போயிருந்தோம், மும்பைக்கு போயிருந்தோம். போனா ஹஜ் கமிட்டியில தங்கி இருக்கிறோம். ஹஜ் கமிட்டிக்கு எதிர்த்தாப்புல, பழைய ஹஜ் கமிட்டிக்கு எதிர்த்தாப்புல ஒரு சின்னதா ஒரு பத்துக்கு பத்து இருக்கும், அதுல ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கான். பச்சத்துல பா ஜெயபுத்தில பாலம் போட்டுக்கிட்டு பல மாதிரியான ஈஸ்ட்மன் கலர்ல என்ன செய்யணும், ஆளு உட்கார்ந்துட்டு இருக்கான். வாசல்ல கொடி மரங்களா நட்டி வச்சிருக்காங்க. ஏன்னா கொடி மரம் கூட்டம் கூட்டமா அந்த காலில் வந்து உழுவுது, கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கிறோம். அவனும் இதே சேம் ஏறக்குறைய பிடி மஸ் ரேஞ்சில் இருக்கிறான், குடிச்சிருக்க மாட்டான், நகை வெட்டி இருக்க மாட்டான், அந்த மாதிரி ரேஞ்சில் ஆள் இருக்கிறான். நாங்க இப்படி பாத்துருக்கோம், என்ன இவங்க காலில் வந்து உழுவுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கிறோம், கீழே இறங்குறான். இறங்கிக்கிட்டு நின்றுகிட்டு மூத்திரம் பெய்யறான், சிறுநீர் கழிச்சா சுத்தப்படுத்தணும்ல, அதையும் செய்யல. மறுபடியும் உட்காந்துக்கிட்டான், குதிக்குது ரத்தம். நாங்க நேரம் இறங்கி போயிட்டோம். என்னடா என்னடா மகா, என்னடா பாங்க சொன்னாங்க, தொழுத பக்கத்துல பதினாலு ஆட்சி கமிட்டில பாங்க சொன்னாங்க, இந்த பக்த தொழுவிக்கு வரல, என்னடா மகானு, மூத்திரம் சுத்தம் பண்ணல மகான, ஆட்டிக்க வேண்டாம், தப்பிச்ச முடிஞ்சு ஓடி போயிட்டோம். அது வேற விஷயம், சக்தி இருந்தா தான் நிக்கிற, தேவையில்லாம மாட்டிக்கிற கூடாதுல, மொழி தெரியாத இடத்துல போய். அப்ப இந்த கண்ணால பார்த்தோமா, அதுக்கடுத்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பிறகு போயிடும், ஆள் மண்டையை போட்டான். அவனுக்கு தர்கா யாருக்கு, நின்னுகிட்டு மூத்திரம் மேய்ஞ்சி கழுவாம இருந்தானே அவன் மகான். இப்ப எத்தனை இந்த மாதிரி கேசுகள், ஏன் இது போய் நம்புறீங்க? நபிமார்களை தர்கா வாக்குனாலேயே அது லானத்துங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க முகவரி ஏற்றவர்களை எல்லாம், இது மாதிரி மிருகங்களை எல்லாம், கேடு கெட்டவர்கள் எல்லாம், கழிசடைகளை எல்லாம் மகான்கள் என்ற பெயர்ல கும்பிட்டால் அது இஸ்லாம் ஆகுமா என்று மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டினால் இது நல்லதா கெட்டதா? எல்லாம் காப்பி, இந்த தர்காவுல நடக்கிற அனைத்துமே உண்டியல் காப்பி, கொடிமரம் காப்பி. எங்க காப்பி? முஸ்லீம் அல்லாத மக்கள் செய்யறாங்கல்ல, அதை பார்த்துட்டு அப்படியே காப்பி. அவங்க உண்டியல் வச்சா நானும் உண்டியல் வைக்குவேன், அவங்க வந்து கொடிமரம் வச்சா நானும் கொடிமரம் வைக்குவேன், அவங்க தேர் இழுத்தா நானும் பேரை மட்டும் மாத்திக்குவாங்க, சந்தன கூடுண்டு. அவன் தேர் இழுத்தா என்ன செய்வாங்க, கூடு இழுப்பேங்குவாங்க. ரெண்டு என்ன, பேர்ல தான் வித்தியாசம். இப்படி எல்லாமே அங்கிருந்து காப்பி அடித்து இஸ்லாத்தின் பேர்ல நுழைச்சிட்டாங்க என்று சொன்னால் இதுல என்ன கெட்டது இருக்குது? நாங்க சொல்றதுல, நாங்க சொல்ல என்ன கேடு இருக்கிறது? இதை நாங்கள் சொன்னா அவுளியாக்களை திட்டாங்க. உங்களுக்கு அடிப்படையான கொள்கையை திருத்துவதற்கு நாங்கள் முயற்சி பண்ணினால் எங்களுக்கு என்ன பேரு? அவுளியாக்களை திட்டாங்க மகான, இதெல்லாம் மகானா? இப்ப யானையை கூட நீங்க கும்பிடுவீங்க, அதை நாங்கள் சுட்டி காட்டக்கூடாதா? பண்ணியை கூட அவுளியா குரங்குக்கெல்லாம் தர கட்டிச்சுக்கிறாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் அனுமார் அவுளியான்னு குரங்கு தர்கா இருக்குது, பாம்பு தர்கா இருக்குது, அணிப்புள்ளைக்கு தர், அணில் அணிலுக்கு தர்கா இருக்கிறது. நாங்கள்லாம் பணியாற்றிய சங்கரமந்தன் ஊர்ல நாங்கள் எத்தனை மிருகங்களுக்கு தர்காவெல்லாம் பார்த்துக்கிட்டோம். அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் அம்பலப்படுத்துகிறோம் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிற காரணத்தினால் அம்பலப்படுத்துறோம். அப்ப இந்த அடிப்படையை தான் நாங்கள் சொல்றோமே தவிர மகான்களை யாரையும் நாங்கள் திட்டுறது கிடையாது. யாரையும் நீங்க மகான்னு சொல்லாதீங்க. மகான்கள் அல்லாஹ் யாரை மகான் என்றானோ அவங்கள மகான்னு சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் யாரை மகான் என்று சொன்னார்களோ அவங்கள மகான்னு சொல்லுங்க. அதுக்காக அவங்களை கும்பிடாதீங்க, அவங்கள வழிபடாதீங்க அப்படின்னு சொல்றோம். அடுத்து என்ன, இது தர்கா கட்டுற செயல், கட்டணம் கட்டுற செயல். அடுத்து என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இந்த இறந்து போனவர்களையும் உயிரோடு உள்ளவர்களையும் கடவுள் நிலையில வசத்தி அல்லாட்ட இருக்கிற கேட்கறது எல்லாம் அவங்கள்ட்ட போய் கேட்கறாங்க, துவா செய்யறாங்க. என்ன கேட்கறாங்க, அவளியாவ பிள்ளைய தாங்குறாங்க. எவ்வளவு பெரிய டேஞ்சரு, ஒரு முஸ்லீம் வந்து ஒரு மனுஷன் போய் பிள்ளைய தாண்டு கேட்கலாமா? ரிசுக்கு தாண்டு கேட்கறாங்க, வறுமையை போக்குன்னு கேட்கறாங்க, பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கிட்டு விசாவை தாண்டு கேட்கறாங்க, இப்படி எல்லாம் கேட்கிறாங்கள. இப்படியான ஒரு ஆற்றலை அல்லாஹ் வந்து மனுஷனுக்கு கொடுத்திருக்கானா? கொடுத்தீங்களா? நீங்க அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறீங்களா இல்லையா? இந்த ஆற்றல் ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்துச்சா இல்ல? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி வரைக்கும் வறுமையில் இருந்தாங்களா இல்லையா? அவங்கள்ட்ட போய் என்ன செய்யணும், நபிகள் நாயகமே நீங்க தான் எங்களை பணக்காரனாக்கணும், அவுளியாவே எங்களுக்கு நீங்க தான் செல்வத்தை தரணும்னு கேட்கிறோமே, இது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் உள்ள